நம்ம பேர் என்ன? ஏடு கருப்பையா கொணாருங்க. என் பேர் இல்லடா முட்டாள். உன் பேர் என்ன? அத்திரி மாமன் கத்திரிங்க. உங்க அப்பன் பேர் அத்திரி மாமன் அத்திரிங்க. உன்னை அடிச்சது யாரு? ஒரு பொம்பளைங்க. அவ பேரு? அங்கம்மா. ஊரு? இதே ஊர் தாங்க. எந்த வீதி? எங்க வீடு தாங்க. அவ வீடு? நம்ம வீடு தாங்க. ஓஹோ, உங்க வீட்டுல குடியிருக்கிற பொம்பளையா? ஏண்டா நீ போய் ஏதாவது கலாட்டா பண்ணிய? அவ என் பொண்டாட்டி தாங்க. வெரி குட். யாரு? உன் பொண்டாட்டியா? பொண்டாட்டி அடிச்சான்னா போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ண வந்த? உனக்கு எத்தனை பொண்டாட்டி? ஒண்ணுதாங்க. எனக்கு எத்தனை தெரியுமா? ரெண்டு. உன்னை அடிக்க வருது, உன்னை இடிக்க வருது. நான் யாருகிட்ட போயிடா ரிப்போர்ட் பண்றது? போடாவிடா பொக்கி பயல. பொண்டாட்டி அடிச்சான்னு போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ண வந்துட்டான். போய் கால கைய பிடிச்சி சமாதானப்படுத்துவியா? போடா, எப்படியா சமாதானப்படுத்து. பாபா கேட்டியா ஐயா, சிலோன் ராமையா விட்ட நகைப்பட்டிய காணுமா? நல்ல அதிர்ஷ்டம் சார், நகை பெட்டிய தானே காணும். அட இல்லையா, பொட்டியோட நகையும் தான் காணும். இந்த ரிப்போர்ட்ட பாரு. அப்படின்னா சரி சார், எழுதிக்கிறேன். எழுதுனா மட்டும் போதாது, உடனே ஆளை கண்டுபிடிச்சாகணும். அது எப்படி சார் முடியும்? இதுக்கு முன்னாடி வந்த கேஸ் எல்லாம் அப்படியே இருக்கு, எல்லாம் வரிசையா தான். என்ன வரிசை? இதென்ன அச்சா பீஸ் நினைச்சுக்கிட்டியா? முன்னால வந்தது பின்னால வந்ததுன்னு கணக்கு போட்டு பாத்துக்கிட்டு இருக்க. ஏய்யா, ஒரு ஆள் கிடைச்சா போதுமே ஐயா, எல்லா கேஸுக்கும் துப்பு கிடைக்குமே. கிடைக்கணுமே சார். கிடைக்கிறது என்னய்யா, நம்ம கண்டுபிடிக்கணும். சரி சரி, அந்த பார்ட்டியோட போயிட்டு வேலைக்காரனை உடனே கூட்டி வர சொல்லு. எஸ் சார். ஏ 29, எஸ் சார். நீ சிலோன் ராமையா பிள்ளை வீட்டுக்கு போய் அந்த வேலைக்காரனை குடியை பிடிச்சி நிறுத்துட்டு வா சொல்றேன். வணக்கங்க. இங்க விடா. காத்தவராயா, இந்த பெட்டில் இருக்கிற நவரத்னங்களை பார்த்து சந்தோஷப்படலாம். நீ சாவி எடுத்துட்டு போயிட்டியப்பா. நான் இங்க வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கலைஞ்ச மாதிரியா தவியா தவிச்சு போட்டேன் போ. நானும் அப்படித்தானுங்க, பீடியை வச்சுக்கிட்டு நெருப்பிட்டு இல்லாத மாதிரி இந்த சாவியை வச்சுக்கிட்டு தவியா தவிச்சுக்கணுங்க. என்னங்க பண்றது, நேரமே கிடைக்கலைங்க. சரி சரி, சீக்கிரமா பெட்டி தரேன். எவனாவது வந்து கதவு தட்டு தொலைக்க போறானுங்க. நிஜமா சிவன் ராமையா எவ்வளவு சந்தோஷத்தா கட்டி கட்டி வச்சிருக்கிறான். அவ்வளவு ஜரிகை பெய்யும். அதுல என்ன இருக்குன்னு பாருப்பா. கல்லு, கல்லு இதுல, இது கல்லுதான், ஆனா பெரிய கல். சபாஷ், இதுல என்ன இருக்கு பார்ப்பா. நைஸா இருக்கு. தங்கப்பொடி? தங்கப்பொடியா? பெரிய பெரிய பார்க்கலாம். நிஜமா? என்ன மண்ணு? என்னது மண்ணு? அத பாதி இத பாருப்பா. மலைக்கள்ள வேலைதான். அவனை நான் கண்டதுண்டமா வெட்டலே, நான் காத்தோறேன். இல்ல சரி சரி, போப்பா வீராஜம். வாங்க வாங்க. எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? அதெங்க ஆள் கொண்டு வரானா? அதை எங்க கொண்டு வரணும் இங்க? ஓஹோ, அப்ப அங்கேயே போலான்றீங்களா? சரி வேண்டாம் வேண்டாம், அதுதான் இங்கேயே கிடைக்கிறது நிறைய. என்னது பெட்டி நிறைய? வெறும் கல்லும் மண்ணும். சொல்லையா. எனக்கு ஒண்ணும் புரியலையே. புரியுது என்னத்தங்க? அதுதான் ஒருத்தருக்கான மலைக்கல்ல, எது எடுத்தாலும் அவன் தலையில போட்டுட வேண்டியது. ஏஜமா, என் மேல சந்தேகப்படுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. நீ ஒரு பக்கத்துல. ஏஜமா, தண்ணி பாம்பு போல அந்த பய வலியிக்கிட்டே போறான். அவன் தலையை பார்த்து ஒரே போடா போட்டுறேன். போடுவ போடுவ, எங்க தலையை பார்த்து போடுவ. அடே காத்தவராயா, இந்த வார்த்தையை கேட்டு இன்னமா உயிரோட இருக்க? அடடே, இந்த சமயத்துல நீ வேற சேர்த்து தொலைச்சி வைக்காதயா. காத்தவராயா, எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, நான் தயார். பணமுடதாங்க நம்ம படையே முடக்குது. அதான என் மனசையும் முடக்குது. எஜமா நீங்க ஒண்ணு கவலைப்பட வேணாம், இந்த தடவை சரியான புள்ளிய பார்த்து என் கைவரிசையை காட்டிடுறேன். அவசரப்படாதயா, யோஜனை பண்ணிச்சிடலாம். வாங்க. மலைக்கல்லனை பத்தி உலகம் என்ன நினைக்கிறது தெரியுமா? உலகம் நினைக்கிறது இருக்கட்டும், நீ என்ன நினைக்கிற? என்னை பொறுத்தவரையிலும் நல்லவரா தான் தெரியுது. ஆனா ஊர்ல பல விதமா பேசுவாங்க.
உன் சின்னத்தை மேல கூடத்தான் இல்லாததையும் சொல்லாதையும் சொல்லி அவ ஊரை விட்டே ஓடிட்டாளாம். அட, இதெல்லாம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்க. மலைக்கள்ளனுக்கு உன் குடும்ப விஷயம் எல்லாம் மனப்பாடம்மா. எங்க குடும்பத்து மேல அவருக்கு ஏன் மாக்குற? என்னை கேட்டு என்னம்மா புண்ணியம்? கேட்க வேண்டியவங்களை கேளு. கேக்குறேன் அம்மா. அவருக்கிட்ட சொல்லி எப்படியாவது நான் வீட்டுக்கு போக ஏற்பாடு செய்யுங்கம்மா. உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. பூங்கோதே, மலைக்கள்ளன் சொன்ன சொல் தவற மாட்டார். நீ கவலைப்படாதே, நான் இருக்கேம்மா. நீங்களா இங்க எதற்காக வந்தீர்கள்? வருகிறேன் என்று சொன்னேன், வந்தேன். இந்த ராத்திரி வேளையில கொஞ்சம் தாமதமாகி விட்டது. அதற்காக ஏன் இப்படி ஆத்திரப்படுகிறாய்? ஆத்திரப்படாமல் ஆனந்தப்படுவதா? வர வேண்டுமானால் கதவை ஏன் தட்டவில்லை? நான் தட்டினால் நீ திறக்க மாட்டாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். அதற்காக ஒரு பெண் தனியாக இருக்கும் அறைக்கு திருட்டுத்தனமாக வருவதா? இதுதான் பெரிய மனிதன் லட்சணமா? இதுதான் உங்கள் ராஜ்யத்தின் சட்டமா? நீ பேசிவிட்டாயல்லவா, இப்போ நான் பேசலாமா? பேசியது போதும், மரியாதையாக வெளியே போங்க. சரி சரி, போகிறேன். ஆனால் நீ எப்போதும் இங்குதான் இருக்க வேண்டும். என்னது பின்ன? உன்னை வீட்டிற்கு அனுப்பும் விஷயமா சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தால் குடியே முழுகிவிட்ட மாதிரி குதிக்கிறாயே. எனக்கு எதற்கு என்று வம்பெல்லாம்? போமா, போய் ஆனந்தமா தூங்கு. போ. நில்லுங்கள். ஏன், நான் எப்பொழுது வீட்டுக்கு போகுது? இப்போது வீட்டில் இல்லாமல் காசுலா இருக்கிறாய். உனக்கு எப்பொழுது இஷ்டமோ அப்பொழுது போ. என்னை எது கேட்க வேண்டும்? என்ன விளையாடுகிறீர்களா? இன்னும் நாம் அவ்வளவு தூரம் பழக ஆரம்பிக்கவில்லையே பூங்கோதை. என்னை மோசம் செய்யவா பார்க்கிறீர்? வீட்டுக்கு பத்திரமாக அனுப்பி வைப்பதாக வாக்கு கொடுத்து விட்டு இப்போது அதையும் இதையும் சொல்லி ஏமாற்ற பார்க்கிறீர்கள். பிரசங்கம் முடிந்ததா? இன்று உன்னை அனுப்பலாம் என்றுதான் இருந்தேன் பூங்கோதை. ஆனால் காத்தவராயனுடைய ஆட்கள் வழியெல்லாம் வேட்ட நாய்களைப் போல் மோசம் பிடித்து அலைகிறார்கள். இந்த பாட்டை எவ்வளவு காலம் தான் பாடுவீர்கள்? நாளை காலை வரை பொறுத்துக்கொள். நீ வேண்டாம் என்றாலும் உன்னை உன் வீடு சேர்த்து விடுகிறேன். இதுதான் கடைசி. இந்த தடவை உங்கள் வார்த்தைப்படி நடக்கவில்லை என்றால் என்னை உயிருடன் பார்க்க முடியாது. பைத்தியக்காரி, இல்லாதையும் பொல்லாதையும் நினைத்து ஏன் வீணாக மனதை அழைத்துக் கொள்கிறாய்? நாளை காலை 10 மணிக்கு வந்து உன்னை கட்டாயம் அழைத்துக் கொள்கிறேன். Thank you.
விஜயபுரி வீரரமணியே இறங்கி வா. இதை உன் ஊர் என்று நினைத்து விட்டாயா? தனியாக காற்றில் சுற்ற வேண்டாம் எத்தனை முறை சொல்வது? கொஞ்சம் தவறி இருந்தால் சரி சரி வா வா.